பரப்புரையின் பெயர் விடுதலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ன என்பது இந்த பரப்புரையினுடைய பெயர். கழகத் தலைவர் செய்தியை மூளை முழுக்கெல்லாம் எடுத்து சென்று மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக தான் இந்த பரப்பினுடைய முக்கிய நோக்கம். அடுத்த தளபதி அவர்களுடைய தூதுவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 15 உயர்மட்ட உயர்நிலை தலைவர்கள் உயர்நிலை தலைவர்கள் நிர்வாகிகள் உயர்நிலை நிர்வாகிகள் அவர்களெல்லாம் தமிழகம் நோக்கி செல்ல இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எந்தெந்த தேதியில் செல்கிறார் என்பது பின்னாலே நான் சொல்கிறேன். அடுத்த 75 நாட்கள் இந்த 15 தலைவர்களும் தமிழகத்தில் 15,000 கிலோமீட்டர் பயணம் செய்து 1,500 கூட்டங்கள் நடத்தி 500 உள்ளூர் நிகழ்வுகளையும் நடத்தி சுமார் 10,00,000 மக்களை சந்திக்கின்ற பயணமாக இந்த பயணம் அமைய இருக்கிறது. இந்த பயணத்தினுடைய தலைவருடைய குரலை மக்களிடம் பரப்புவதும் கடந்த 10 காலத்தில் அதிமுக அரசில் என்னென்ன காரியங்கள் செய்ய தவறியிருக்கிறார்கள் என்ன காரியங்கள் தவறாக செய்திருக்கிறார்கள் என்பதை மக்களிடம் எடுத்து கூறுவதற்கும் அடுத்து வருகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைகின்ற போது இந்த தமிழகத்தினுடைய மக்கள் முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவோம் எப்படி செயல்படுத்துவோம் என்பதை எடுத்துரைப்பதற்காகவும் இந்த கூட்டம் இந்த பரப்புரை நடக்க இருக்கிறது. இப்போது இந்த செயல்பாட்டில் அதிமுக ஆட்சியை நிராகரிக்கவும் நிர்வாகத்திறனற்ற இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தவும் ஒரு புதிய விடுதலை நோக்கி இந்த பிரச்சார பயணம் தொடங்க இருக்கிறது. ஓராண்டு மோசமான நிர்வாகம் மத்திய அரசினுடைய செயல்பாட்டுக்கெல்லாம் இசைவு தந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிகாரங்களை விட்டு தந்து சம்பாதிப்பதை ஒன்றே குறிக்கோளாக கொண்டு இந்த ஆட்சி நடத்துகின்ற இந்த ஆட்சியை மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக தான் இந்த பரப்புரை நடைபெறுகிறது. இந்த வளர்ச்சியை இங்கு போகும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையுமானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்பதையும் சொல்வதற்காக தான் 1,000,000 மக்களை நேரடியாக சந்தித்து இந்த பரப்புரையை இன்றைக்கு தொடங்க இருக்கிறோம். இப்போது பார்த்தால் உங்களுக்கெல்லாம் சொல்லி 75 நாட்கள் மொத்தம் இந்த பரப்புரை என்பது 75 நாட்கள், 15 தலைவர்கள், 1,500 கூட்டங்கள், 15,000 கிலோமீட்டர் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதிலே பார்த்தால் இந்த தலைவர்கள் முதலிலே இன்றைக்கு காலையில் இன்றைக்கு மதியம் 2 மணி அளவில் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஊரான திருக்குளையில் அவரை வணங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இந்த பரப்புரையை இன்றைக்கு தொடங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து வருகின்ற 29 மகளிரணி தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் இந்த பரப்புரையை தொடங்குகிறார்கள். சேலம் மாவட்டத்திலே எடப்பாடியிலிருந்து அவர்கள் தொடங்குகிறார்கள். இளைஞரணி செயலாளர் திருக்குவளையிலிருந்து தொடங்குகிறார்கள். அடுத்து அதை தொடர்ந்து திருச்சி சிவா எம்பி கொள்கை பரப்பு செயலாளர், திண்டுக்கல் லியோனி ஐ லியோனி கொள்கை பரப்பு செயலாளர், திருமதி சபாபதி மோகன் கொள்கை பரப்பு செயலாளர் இவர்களெல்லாம் முதலில் இந்த 30 இந்த பயணத்தை இந்த பரப்புரையை அவர்கள் அங்கே அந்த பகுதியில் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் சென்று பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். டிசம்பர் 2 முதல் நம்முடைய முனைவர் பொன்முடி அவர்களும் கழக துணை பொதுச் செயலாளர் திருமதி திரு ஐ பெரியசாமி துணை பொதுச் செயலாளர், திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் துணை பொதுச் செயலாளர், திரு அந்தியூர் செல்வராஜ் துணை பொதுச் செயலாளர், திரு ராஜ கண்ணப்பன் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் இவர்கள் 2 5 தொடர்ந்து பிரச்சாரம் டிசம்பர் 2 தொடர்ந்து பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார்கள். அது 3 டிசம்பர் 11 திருமதி தமிழிசை தங்கபாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினர், மருத்துவர் எஸ் செந்தில்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர், திரு ஏகேஎஸ் விஜயன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், திரு எஸ்ஆர் பார்த்திபன் நாடாளுமன்ற உறுப்பினர், திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி மாநில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி செயலாளர் இவர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார்கள். இதை இதனுடைய நோக்கத்தை நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அதிமுக அரசில் ஏற்பட்டிருக்கின்ற தவறுகளை குளறுபடிகளை எடுத்து சொல்லவும் திமுக ஆட்சி வந்தால் என்ன இந்த நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் மக்களை எப்படி வழிநடத்தி முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்வோம் என்பதை பரப்புவதற்காக தான் இந்த பரப்புரை தொடங்க இருக்கிறது. கோவிட் இன்னும் வந்து 144 தடை உத்தரவு இருக்கிறது. தலைவர் தளபதி அவர்கள் தினந்தோறும் காணொலி காட்சி வாயிலாக மக்களை தொடர்பு கொண்டு தான் இருக்கிறார். அவர் மாவட்டந்தோறும் சென்றால் மிக அதிக அளவில் கூட்டங்கள் கூடும். கோவிட் அந்த நோய் தொற்று என்ற காரணத்தால் இந்த கோவிட் முடிவுக்கு வந்த பிறகு ஜனவரிக்கு மேலாக அதை தலைவர் அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள். ஜனவரிக்கு பிறகு ஜனவரியை தொடர்ந்தவுடன் தொடங்க இருக்கிறார்கள். என்ன பரப்புரை மேற்படுவது காரணம், இந்த எங்களுடைய பணியை நாங்கள் முதலிலிருந்து ஆரம்பிக்கிறோம். கடந்த முறை
ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வாக்குகள் குறைந்த பத்து பதினஞ்சு இடங்கள் குறைந்த காரணத்தால் ஆளுங்கட்சியாக வர வாய்ப்பு குறை இருக்கிறது. இப்பொழுதே மக்களுக்கு ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இப்போது முன்பே இந்த பரப்புரையை தொடங்குகிறோம். எங்களினாலும் பரவாயில்லை, நாங்கள் 23ஆம் தேதி உயர்நிலை செயல் திட்ட குழு என்று நாங்கள் அறிவித்தோம். ஆளுநர் கட்சி 20ஆம் தேதி இன்றைக்கே கூட்டம் நடத்துகிறார்கள். எனவே அவர்களும் அந்த தனியை தொடங்குகிறார்கள், நாங்களும் முன்பே மக்களிடம் எடுத்து செல்வதற்காக செல்கிறோம். அந்த மாதிரி இல்லை, அது அந்த அமைச்சர்களே எந்த கொம்பனுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம்னா அந்த அதிமுக அமைச்சரே பயப்படாத போது நாங்கள் எதுக்குங்க பயப்படுறோம்? பயப்படுறதுக்கு எதுக்கு? எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்கள் எங்களுக்கு வடி மடியில் காணும் இல்லை, வழியில் பயம் இல்லை, நாங்கள் எதுக்கு பயப்படுறோம்? எதுக்கு நாங்கள் அதை பற்றி சொல்லணும்? அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது திருச்செந்தூரில் வேலை காணான்னு தலைவர் 110 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் நடந்தே போய் வேலை கண்டுபிடிக்க போனார். இவங்க இன்றைக்கி புதுசாக வேல் யாத்திரைனா இவங்க வந்து கட்சி வளர்ப்பதற்காக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கட்சி வளர்ப்பதற்காக நடத்துகின்றதை பற்றி நாங்களேன்னு பதில் சொல்ல வேண்டாம்ல? அது அவங்க அரசு வந்து அதான் தடையை மாரி நடத்துகிறாங்க, கைது பண்ணி விடுறாங்க. முத வந்து கோர்ட்டில் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் மறுநாள் வந்து அவருக்கு எஸ்பியை பிடிச்சே தள்ளுறாங்க, அது மறுநாள் அனுமதிக்கிறாங்க. அவங்க தானே மத்திய அரசை கண்டு பயந்துட்டு அதை செய்கிறாங்க. நாங்கள் அதை போய் விமர்சனம் பண்ணுனா அது அவர் கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் பாடுபடுறாரு, நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு பரப்புரை மக்களிடம் செல்கிறோம். நல்ல நிலையில் இருக்கிறது. மற்றவர்கள் நினைப்பது போல எங்களுக்குள் எந்த கழகத்தையும் அவர் ஏற்படுத்தி விட முடியாது. இது கழகத் தலைவர் பார்த்து முடிவெடுப்பது. கழகத் தலைவரும் அந்த தலைமையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை இணைந்து நிச்சயமாக ஒரு நல்லதொரு முடிவு எடுப்பார்கள். இதை மேற்கொண்டு கருத்து எங்களை போன்று சொன்னால் சரியாக இருக்காது, அது தலைவரை கேட்டால் சரியாக அரசியல் விமர்சகர் யாரோ ஒருவர் அவருடைய அந்த மாலை நேர இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. தேர்தல் என்றாலே நெருக்கடிகளும் சங்கடங்களும் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் எதிர்கொண்டு மக்களுடைய ஆதரவை பெற்று நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நாளுக்கு நாள் அரசியல் சூழல் மாறிக்கிட்டே இருந்தது. ரொம்ப முன்னதாகவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவது மக்கள் மனதில் பதியும் நினைக்கிறேன். அந்த கருத்துக்களை நிச்சயமா பதியும். பி துரைசாமி கூக்கா சொல்லம் பண்றவங்க கட்சியை விட்டு விலகி போனாங்க, அது உங்களுக்கு இழப்பா பாக்குறீங்களா? ஏங்க நான் இதை என்ன சொல்ல முடியும்? அவர் ஒரு சின்ன பிபி துரைசாமியாக இருந்தாலும் இவராக இருந்தாலும் திமுக, அவர் வந்து முதல்ல திமுகவில் இருந்தார், அப்புறம் அதிமுக போனார், அப்புறம் திமுகவுக்கு வந்தார். திமுகவுக்கு வந்து கூட கலைஞர் வந்து அவருக்கு ஒரு துணை பொதுச்செயலாளர் பதவியும் கொடுத்தாரு, அவர் நல்லா தான் வச்சுருந்தாங்க. அவர் வேறு எதோ எதிர்பார்த்து போகிறாரு. செல்வம் சொல்லும்போது கூட நான் எனக்கு உள்ளூர்காரங்க மதிக்கல நான் போகிறேன்னு சொல்கிறத தவிர தலைவர் பேர்லேயே கட்சி பேர்லேயே அவங்க வருத்தம் இல்லை. அவங்களுக்கு சொந்தத்தில் எந்த லாபம் கிடைக்கல அவங்க போகிறாங்க, இன்னும் பெருசாக எதிர்பார்த்து போகிறாங்க, அதுக்கு என்ன என்ன பண்ண முடியும்? மிக விரைவாக பிரச்சாரத்தை துவங்கிட்டீங்க, ஆனால் இன்னும் மாவட்டத்தில் புதிய அறிவிப்பு வந்து கொண்டே இருக்குது. அந்த ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து சூழல் வந்து யார் மாவட்டங்கிற சூழல் தெரியாமல் இந்த இது தாமதமாக பிரச்சாரம் முன்னிட்டு எப்படி அதை பேலன்ஸ் பண்ணப்படுது? ஒன்று ஒரு ஒரு ஏற்கனவே புதிதாக பொறுப்புக்கு வரவர்களும் ஏற்கனவே கழக பணி ஆற்றி கொண்டிருப்பவர்களை தான் நாங்கள் பொறுப்பு கொண்டு வந்திருக்கிறோம். முன் அனுபவம் பெற்றவர்களை தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறோம். யார் புதிதாக ஓரிரு இடங்களில் தான் இளைஞராக இருப்பவர்களை சேர்த்திருக்கிறோமே தவிர மற்ற மாவட்டங்கள் பிரிக்கின்ற போது அனுபவம் வாய்ந்த தலைவர்களை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் மட்டுமல்ல தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது. எனவே அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது, நிச்சயமாக தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஆற்றல் இருக்கும். பிரச்சாரத்தில் வந்து இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுறாங்க. இப்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி கொடுத்த எனக்கு வந்து நாங்கள் மூத்த தலைவர் நான் சொல்லிக்கிறதுல எனக்கு ஹெட் குவார்டரில் வேலை கொடுத்துருக்கிறார். இப்போ வேலுக்கு ஒரு பணி கொடுத்துருக்கிறார், அவர் ராஜாவுக்கு ஒரு பணி கொடுத்துருக்கிறார், சக்கரபாணிக்கு ஒரு பணி கொடுத்துருக்கிறார், சண்முகத்துக்கு ஒரு பணி கொடுத்துருக்கிறார்,
துணை பொதுச் செயலாளர்களை இந்த பணிக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பணிக்காக நியமிக்கிறார்கள். தவிர இந்த மூத்தவர் இளைஞர் என்ற ஆளில் அனைவரையுமே இணைத்து தான் இந்த பிரச்சாரம் நடத்துகிறோம். இளைஞர்களுக்கு இப்ப வாய்ப்பு கொடுத்தா தானே ஃபியூச்சர்ல அவங்க பெரிய தலைவர்களா வர முடியும். நாங்களே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி கொள்கைகளை கொண்டு போறதுக்கான அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பாமா இருந்ததே தலைவர்களுடைய பேச்சு அவருடைய மேடைகள் மேடைகள் இந்த சொல்லுக்கு இளைஞர்கள் போறாங்களேன்றதான் இல்ல மூத்தவர்கள் யாரு நீங்க யாரை விட்டுருக்காங்க சொல்லுங்க டிஆர் பாலு சார் சொல்றேன் டிஆர் பாலு அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தயார் பண்றதுக்காக ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறார் பொதுச் செயலாளரும் தலைவரும் எலெக்ஷன் ஜனவரிக்கு பிறகுதான் அவருடைய வேலையை தொடங்குவார்கள் ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் கழகத்தில் இப்போது நீங்களே சொன்னீர்கள் பல்வேறு பணிகள் இருக்கிற காரணத்தால் தலைமையில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதோடு மாவட்டந்தோறும் வழக்கறிஞர்கள் கூட்டத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது யாரையும் வந்து விழவில்லை மூத்தவர் இளையவர் ஒன்றெல்லாம் அனைவரும் இணைத்து தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பணியாற்றி கொண்டிருக்கிறது ஏற்கனவே கிராமத்தில் இருக்கிற படித்த பட்டதாரி இல்லாத மாணவர்களுக்கு அந்த 5 மார்க் முதலிலே கலைஞர் தான் அதை கொடுத்தார் 5 மார்க் அவர்களுக்கு போனஸாக கூடுதலாக கொடுத்தார் இதை தொடர்ந்து இதையெல்லாம் கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயர்த்த திட்டம்தான் திடீரென்று 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கென்று இந்த அரசாங்கம் சொன்னது அதை நாங்களும் ஏற்றுக்கொண்டு தான் சொன்னோம் ஆனால் கவர்னர் கையெழுத்திட போடவில்லை இவர்கள் 10 நாட்கள் போய் 5 அமைச்சர்கள் நேரடியாக பார்த்தும் கையெழுத்து போடவில்லை கவர்னர் எப்போது கையெழுத்து போடுகிறார் எப்போது இவர்கள் அரசாணை வெளியிடுகிறார்னு சொன்னால் தளபதி போராட்டம் நடத்திய பிறகு மறுநாள் வந்து அவர்கள் அரசாணை வெளியிடுகிறார்கள் அதுக்கு மறுநாள் கவர்னர் கையெழுத்து போடுகிறார் இப்போது சொல்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்ல எங்கள் இதயத்தில் தோன்றிய திட்டம் என்கிறார் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திமுக தலைவர் தளபதி நடத்திய போராட்டம் தான் அதுக்கு காரணமே தவிர இப்படியே இப்போ நாங்கள் அதை திமுக மட்டும் அதை கவனிக்காமல் இருந்தால் இந்த அளவுக்கு அது நிறைவேறி இருக்காது என்பது எங்களுடைய கருத்து திமுக எங்கள் தலைவர் அவர்கள் 7 பேரையும் விடுதலை பண்ணணும் தான் பார்க்குறேன் 7 பேரையும் விடுதலை பண்ணணும் தான் அறிக்கையை கொடுத்துருக்கிறார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட காரணத்தால் அவர்களை அதை எதிர்க்கறதாக இருக்கிறது தவிர ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் அதை சமீப காலங்களில் அவங்ககிட்ட அந்த வேகம் இல்லை இல்லை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்க இப்போ அனைத்து கட்சியையும் கூட்டி எப்போ தொகுதி பங்கு இப்போ பேசுவீங்க தேர்தல் தேதி அறிவிக்காட்டின் கூட ஒரு முன்கட்டமாக பேசுறது தொடர்ந்து வாய்ப்பு இருக்கா கூட்டணியில் வேறு கட்சி சேர்ந்தது வாய்ப்பு இருக்கா இப்போ இந்த பயணம் முடிவதற்கு டிசம்பர் மாதம் கடைசியாக அதற்கு பிறகு அந்த பணியை கழகத் தலைவர் தொடங்குவார் என்று கருதுகிறேன் இதை தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும் இல்லை அது எனக்கு என்னுடைய அறிவு தெரியவில்லை ஆனால் எதுவும் தேர்தலில் எதுவும் நடைபெறலாம் வரலாம் புதிதாக கூட வரலாம் அல்லது வராமல் இந்த இருக்க கூட்டணியை கூட தொடர்ந்து நீடிக்கலாம் ஆனால் எங்களுக்கு பலம் இந்த கூட்டணியோடு நாங்கள் செல்வதிலே உறுதியாக இருக்கிறார் தலைவர்